அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, ஜோதிட மாணவர்களே, அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி. மீண்டும் இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது யூடியூப் பதிவுகளை பார்த்து வருகிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவித்து வருகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் பொதுவான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜாதகம் படிக்க வேண்டும், ஜாதகத்தை முழுமையாக உணர வேண்டும். உணர வேண்டும் என்றால் அதை உணர்ந்து பலன் சொல்வதற்காக அதை உணர வேண்டும் என்று பலருக்கு இப்பொழுது ஆவல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நிறைய பேர் நம்முடைய வாட்ஸ்அப் வழி ஜோதிட பயிற்சியில் இணைந்து தற்போது படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமகிழ்ச்சியான ஒரு தகவலை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அந்த மாணவர்கள்லாம் நம்மிடம் இணைந்த பிறகு அவருடைய கருத்துக்களையும் அவருடைய பாடங்கள் நாம் அனுப்பும் போது அவர்கள் மீண்டும் அந்த கேட்கும் கேள்விகளின் அடிப்படையில் வைத்துத்தான் ஒரு பதிவை, பொதுவாக இதை எல்லோருக்குமே சொன்னால் ஒரு பயனுள்ளதாக இருக்கும், நீங்களும் அந்த நோக்கத்தோடவே என்னிடம் ஜாதக பலன் காண அணுகுவீர்கள், அதாவது ஜாதக பலன் காண்பதற்கும் உங்கள் ஜாதக ரீதியாக பலன் காண்பதற்கும் ஜோதிடம் படிப்பதற்கும் என்னை நீங்கள் அணுகுவதற்கு சுலபமாக இந்த பதிவு இருக்கும். மேலும் யூடியூப் நேயர்கள், யூடியூப் ஆர்வலர்கள், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த பதிவு உறுதுணையாக இருக்கும் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நோக்கம், அதாவது என்னுடைய நோக்கம், இந்த ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி இந்த சேனலுடைய நோக்கம், ஜோதிடம் முழுமையாக படித்து 6 மாதம் அடிப்படையை படிச்சிருக்கிறாங்க, 6 மாதம் உயர்நிலை முடித்தவர்கள் இருக்கிறீர்கள், முதுநிலை என்று சொல்லப்படக்கூடிய பாடத்தையும் முடித்து 1.5 வருஷம் முடித்தவர்களும் இருக்கிறீர்கள், நம்முடைய பதிவை பார்க்கிறீர்கள். ஏன் நிறைய நிறுவனத்தில், பல்கலைக்கழகத்தில் இந்த ஜோதிடத்தெல்லாம், அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி எல்லாம் முடித்தவர்களும் பார்க்கிறீர்கள். அதில் பெரும்பான்மையானோருக்கு பலன் காண்பதற்கெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு கூட, அந்த பலன் காணும் விதிமுறைகளை புரிந்து கொண்ட பிறகு கூட, அந்த நடைமுறை பலன் காணும் பொழுது ஒரு ஏதோ ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம் அது நிறைய பேருக்கு இருக்கிறது. தைரியமாக சொல்றதுக்கு வரமாட்டேங்குது சில பேருக்கு, அப்படி நீங்களே எனக்கு தொலைபேசி வழியாக சொல்லியிருக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்துருக்கிறீர்கள். அதன் பிறகு தான் நம்மிடம் சேர்ந்து இப்பொழுது படித்து கொண்டு வருகிறீர்கள். மேலும் நம்மிடம் வாட்ஸ்அப் படி சேராதவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவாக சொல்கிறேன். ஜோதிட மாணவர்களே, பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். அடிப்படை விஷயங்கள் என்னென்ன? 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், இதை பற்றியெல்லாம் 5 அங்கங்களை பற்றி புரிந்து கொள்வது, வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், 27 நட்சத்திரங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறது, 12 ராசிகள், நவகிரகங்கள், அதில் முக்கியமாக சாயா கிரகங்கள் அல்லாத கிரகங்கள், 7 கிரகங்கள், சாயா கிரகங்கள் 2, மொத்தம் 7 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி பகவான், 7 கிரகங்கள் மற்றும் சாயா கிரகங்கள் 2 சேர்த்து, ராகு கேதுவோடு சேர்த்து நாம ஜோதிடத்தில் பலன் கண்டு வருகிறோம். ஒரு பிறப்பு ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 12 ராசிகள் இருக்கும். மேஷம் முதலாக 12 ராசிகள் இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசிகள். அப்போ அந்தந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் அதிபதிகள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை விஷயங்களை பற்றி சொல்கிறேன். மேஷம், விருச்சகம், அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய், ரிஷபம், துலாம், இந்த வீட்டின் அதிபதி சுக்கரன், மிதுனம், கன்னி, இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான், இவங்களும் 2 வீடுகள், தனுசு மீனம் குரு பகவானுடைய 2 வீடுகள், மகரம் கும்பம் இது சனி பகவானுடைய 2 வீடுகள், சிம்மம் இது சூரியனுடைய வீடு, அவருக்கு 1 வீடு தான், சூரியன் அப்படிங்கிற கிரகத்திற்கு சூரியனுக்கு 1 வீடே, சந்திரனுக்கும் 1 வீடு, கடகம் வீடு. எப்படி அந்த வீட்டு அதிபதிகள் நாம புரிஞ்சுக்கிறோம். மேலும் இந்த வீட்டு அதிபதிகள் அங்கேயே இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். காரணம், சூரிய மண்டலத்தில் நாம் இருக்கிறோம், சூரிய குடும்பத்திலே நாம் இருக்கிறோம். அதில் 3வது கோளான இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள் புதன், அதுக்கு அடுத்தபடியாக சுக்கரன், அடுத்தபடியாக இங்கே பூமி, எர்த் ஆங்கிலத்தை சொல்லுவோம் பூமி, அந்த
பூமியை சுற்றி நிலவு, சந்திரன் அதையும் நாம ஜோதிடத்தில் கிரகமாக எடுத்துக்கிறோம் பலன் சொல்றதற்காக. அன்றாட கோட்சார கிரகத்துல சந்திரனை வைத்து தான் கோட்சார கிரக பலன் எல்லாம் பார்க்கணும். சந்திரனை வைத்து குரு பலன், சந்திரனை வைத்து ஏழ சனி அஷ்டம சனி, ஒரு பிறப்பு ஜாதத்துல சந்திரன் இருக்கிற வைத்து ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு எடுக்கிறோம். ராகு கேது பயிற்சி, மற்ற கிரக பயிற்சி இருக்குது, மாத கோள்கள் பயிற்சி, சூரியன் புதன் சுக்கரனும் மாத கோள் தான் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கு. ஒரு ராசி மாசம் மாசம் பயிற்சி ஆகி கொண்டிருக்கிற சந்திரன் தான் வேகமாக, ஒரு ராசியில ரெண்டே கால் நாள், சூரியன் புதன் சுக்கரன் அவருக்கெல்லாம் ஒரு மாதமா கிட்டத்தட்ட முன்ன பின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வித்தியாசங்கள் இருக்கும். செவ்வாய் ஒரு ஒன்றரை மாசம் இருப்பார் ஒரு ராசியில, இந்த மாதிரி குரு ஒரு ராசியில ஒரு வருடம் இருப்பார். அந்த ஒரு வருடம்ன்றது முன்ன பின்ன பத்து நாள் முன்ன பின்ன இருக்கும். சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஒரு ராசி கட்டத்துல. ராகு கேதுக்கள், அதாவது ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தம், மற்ற கிரகங்கள் நம்ம கடிகார சுற்று மாதிரி இருந்தாலும் ராகு கேது ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம், மாறி தான் சுத்தம். இந்த மாதிரி அவர் ஒன்றரை ஒன்றரை வருஷமா மாறிக்கிட்டே வருவார், ரிவர்ஸ்ல மாறிக்கிட்டு வருவார். மற்ற கிரகங்கள்லாம் வழக்கம் கூட அந்த மேஷம் ரிஷபம் மிதனம் எப்படி மாறும், ஆனா இவர் பாத்தீங்கன்னா மேஷம் மீனம் கும்பம் மகரம் தனுசு இந்த மாதிரி ரிவர்ஸ்லயே வரும். விருச்சகம் துலாம் கன்னி சிம்மம், அதுக்கப்புறம் கடகம், மேலே மிதனம், மறுபடியும் ரிஷபம் மேஷம், மறுபடியும் மீனம் கும்பம் மகரம், எப்படி ரிவர்ஸ்ல வர்றது ராகு கேது. மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மன்ட்டு இந்த மாதிரி முறையாக வருவதுதான் மற்ற கோள்கள் சுற்றும், அதோட கணக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும்ங்க, இது அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும் மாணவர்கள். மேலும் 27 நட்சத்திரங்கள், அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருசீஷன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்ல மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷன் கேட்டை மூலம் புராட உத்திராணி திருவண்ண அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, 27 நட்சத்திரங்கள். இது எல்லாருக்குமே தெரியும், அதனாலதான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன் சரிங்களா. இதை அழகா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருசீஷன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 9 மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷன் கேட்டை ஒரு 9 மூலம் பூராட உத்திராட திருவண்ணா விட்டும் சதயம் போட்டாது உத்திராது ரேவதி, இது 9. இப்படி 9 பிரித்து கொண்டு நீங்கள் மெமரி செய்து கொள்ளலாம், மனப்பாடம் செய்து கொள்ளலாம் அப்படின்றத உங்களுடைய அரிய தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.